ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராமஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து டெஸ்ட்டு 9 வந்து முடிச்சிட்டோம். கரெக்டாக டெஸ்ட்டு 10க்கான சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டு 10னோட 10th புக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ 10th புக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டா ஓல்டு பேட்ச் வந்து 10th புக் கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 9th புக்கு போக போகிறாங்க. அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வித் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் இந்த கோவிட் பீரியடில் எல்லோரும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, கை க்ளோஸ் யூஸ் பண்ணுங்கள், அடிக்கடி வந்து கை கால் மூஞ்சிலாம் முகலாம் ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதனால நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நியூ பேட்சில் இன்னும் கூட ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நியூ பேட்ச் வந்து இந்த வாரம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வாரத்துலேருந்து கூட சேர்ந்து பிக்கப் பண்ணிக்க முடியும் அதனால் அப்படின்றவங்க இந்த வாரத்துலேருந்து சேர்ந்து கூட நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு அடுத்து பயாலஜிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய கூகுள் பே நம்பர் நான் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணோம் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, நம்ம சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேங்க் லிஸ்ட்டு பொறுத்தவரையிலும் வந்து பாருங்கள், இது வந்து ஓல்டு பேட்ச். ஓல்டு பேட்சில் வந்து ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சுசிலா, புதுக்கோட்டையை சார்ந்தவங்க 49 மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. 50க்கு 49, ஸோ ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இவங்க இடையில கொஞ்சம் காணாமல் போயிருந்தாங்க, இப்போ மறுபடியும் வந்து பிக்கப் ஆயிருக்காங்க. ஸோ நன்றி அவங்களுக்கு. அடுத்து சுந்தரேசன், இந்த தம்பி வந்து திருத்தணியை சார்ந்தவர். இவர் வந்து 48 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ இவரும் வந்து அந்த செகண்ட் தேர்ட் மார்க்கில் தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இவரும் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வரக்கூடிய சீக்கிரத்தில். அடுத்து தேர்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா, இவங்க வந்து புதுக்கோட்டையை சார்ந்தவங்க தீபிகா. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 48 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப 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 மகிழ்ச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 47 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, அதனால் வந்து அவங்களோட மார்க்ஸை வந்து நம்மளால் வந்து டைப் பண்ண முடியல. வேணா அவங்களோட நேம் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், ஏன்னா அது பண்ண முடியாதனால. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீபா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 47 மார்க், கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க ஷீபா, அவங்க வந்து 47 மார்க் எடுத்திருந்தாங்க. அடுத்து துர்கா, விருதாச்சலத்தை சேர்ந்த துர்கா தேவி, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 47 மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சகாயமேரி, சகாயமேரி அவங்களும் தூத்துக்குடியை சேர்ந்த சகாயமேரி, அவங்களும் 47 மார்க்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க, ஓகேங்களா? அடுத்து கோமதி அப்படின்றவங்க வந்து 46 மார்க் எடுத்திருந்தாங்க. பாலமுருகன் அப்படியும் 46 மார்க் எடுத்திருந்தார். அப்புறம் வந்து காவியா, காவியா அப்படின்றவங்களும் 46 மார்க் எடுத்திருந்தாங்க, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரே லெவல் மார்க் எடுத்ததால் நம்ம வந்து இந்த இதில் போட முடியல லிஸ்ட்டில். அதனால் நான் நேம் மட்டும் அவங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்களாம் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் உள்ளே வர பாருங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் செகண்ட் தேர்டில் வர பாருங்கள். இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தை கொஞ்சம் கொஸ்டின் லேட்டாக தான் போட்டேன், இதனால் அவங்க அவங்களோட மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மோகனப்பிரியா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூரை சேர்ந்தவங்க, 41 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா, இவங்க வந்து வேலூரை சேர்ந்தவங்க, இவங்க வந்து 40 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து தேர்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகரன், இவர் 40 மார்க் எடுக்க, இவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர், ஓகேங்களா? எழுத மறந்துட்டுருக்கேன். இவர் திருச்சியை சேர்ந்த ஹரிகரன், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் எடுத்திருக்கார். ஸோ இவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இன்னொரு 5 or 6 மார்க்ஸ் வந்து சேர்த்து போடுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம நியூ பேட்ச் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த நியூ பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லிடலாம் அப்படின்றதான் வருது. ஸோ அவங்க நியூ பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதிட்டுருக்காங்க. அல்ல, தேவி அப்படின்றவங்க, மதுரையை சேர்ந்த தேவி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சூப்பராக படிக்கிறாங்க. அடுத்து செகண்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜனோ அப்படின்றவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கையை சேர்ந்தவங்க, அவங்க 44 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்து தேர்ட் மார்க் கயல் விழி அப்படின்றவங்க, செங்கல்பட்டை சேர்ந்தவங்க, 42 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இவங்களாம் நல்லாவே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நியூ பேட்சாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, ஓல்டு பேட்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே இன்னும் நல்லா படிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன போல் வேக்கன் லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தயாராக இருங்க, சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் 10க்கான சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஓல்டு பேட்ச், ஓல்டு பேட்ச் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. நியூ பேட்சுக்கு வந்து நான் அவங்க குரூப்பில் தனியாக போட்டுருவேன், நியூ பேட்சுக்கு வந்து இது கணக்கு வராது. ஸோ ஓல்டு பேட்சுக்கு மட்டும்தான். அப்போ பாருங்கள், 10th சயின்ஸ் பயாலஜி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் மற்றும் நோய்கள் லெசன் 21, ஓகேங்களா? ஸோ ஹியூமன் டிசீஸ் இருக்கு இல்லையா, உடல் நலம் மற்றும் நோய்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 21வது லெசனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படித்தாங்க, ஓகே? ஹெல்த் அண்ட் டிசீஸ், ஓகேங்களா? அடுத்து லெசன் 22 சுற்றுச்சூழல் மேலாண்மை. ஸோ பயாலஜியில் லெசன் 22 லாஸ்ட் லெசன் 10th புக்கில் சுற்றுச்சூழல் மேலாண்மை லெசன் 22 என்வால்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? ஸோ அந்த அந்த பாடத்தை வந்து நீங்கள் படித்தாகணும். இங்கிலீஷ் மீடியம் பார்த்துங்க, லாஸ்ட் 2 லெசன்ஸ் 10th புக்கில் பயாலஜியில், ஓகேங்களா? அடுத்து 10th சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸில் குடிமையில் நம்ம ஃபஸ்ட் பாடம் முடிச்சுட்டோம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் இல்லையா, அதை தொடர்ந்து 2வது பாடமான நடுவண் அரசு, ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு இருக்கிற. ஸோ அந்த நடுவண் அரசை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம்,
ஓகேங்களா, அந்த பாடத்தை படிச்சிங்க சிவிக்ஸில் செகண்ட் லெசன். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக், ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஏப்ரலில் முடிச்சிட்டோம், இப்போ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து இந்த வீக் டெஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்துக்கலாம். அடுத்து ஆல் ஷார்ட்கட் வீடியோஸ், நான் ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்பிள் சொல்லணும் தான், அந்த ஷார்ட்கட் வீடியோஸ் நான் தவிர்த்து போட்டுக்கிற மற்ற வீடியோஸ் வந்து கொஞ்சம் மிஞ்சி பண்ண ஒரு 7-8 வீடியோஸ் தான் போட்டிருப்பேன், அது கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி என்ன பண்ணிங்க பார்த்துங்க, ஓகேங்களா. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க, லாஸ்ட் பாயிண்ட்டு, பயாலஜி ஆல் லெசன்ஸ் ரிவிஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ ஓல்டு பேட்சஸ் எழுதுறவங்க மொத்தம் பயாலஜியில் ஸோ ஒரு 10 or 11 லெசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸை நீங்கள் ஒரு ரிவிஷன் இந்த 1 வீக்கில் முதல்ல இந்த 2 பாடத்துலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்குங்க, 21, 22 லெசன்ஸ் இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் 19 and 20 இதே நம்ம எப்பவுமே நம்ம முன் டெஸ்ட்டோட சிலபஸ் நம்ம ரிவிஷன் பண்ணி அதை போல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, இந்த டைம் பயாலஜி ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க, ஏன்னா அதுலேருந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருப்பேன், ஓகேங்களா. அதனால்